உங்கள் அனைவருக்கினுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் மின் தொடரமைப்பு கழகம் ஆகியவற்றின் சார்பில் ஒரு லட்சம் உழவர்களுக்கு புதிய மின் இணைப்பு ஆணை வழங்கக்கூடிய இந்த சிறப்பானதொரு விழாவில் நானும் பங்கேற்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அமைச்சரவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதுவும் இந்த நிகழ்ச்சி பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் நடைபெறுவது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னவர் பேரறிஞர் பிருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் இன்று லட்சக்கணக்கான உழவர்களுடைய முகத்தில் மலர்ச்சியை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டமாக அந்த திட்டத்தை விழா நடத்தி வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது கடந்த மே மாதம் ஏழாம் நாள் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றேன் என்று சொல்ல மாட்டேன் பொறுப்பை ஏற்றேன் அதுதான் சிறந்ததாக இருக்கும் அன்று முதல் இன்று வரை நாள்தோறும் ஏராளமான திட்டங்கள் அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை தொடங்கி வைப்பது அந்த திட்டங்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு போகக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய திட்டமாக அமைந்திருக்கிறது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கேட்குற தேதியை கூட இப்போ என்னால் உடனடியாக வழங்க முடியாத நிலையில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏராளமான திட்டங்களை தொடங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படி தொடங்கக்கூடிய அமைச்சர்களில் வழக்கம்போல் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் வேகமாக முந்திக்கொண்டு என்னிடத்தில் தேதியை வாங்கி இந்த திட்டத்தை அவர் தொடங்கிவிட்டார் அதற்காக முதலில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை மனதார நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் சில திட்டங்கள் அந்த நேரத்துக்கு தேவையானதாக இருக்கும் சில திட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு தேவையானதாக இருக்கும் சில திட்டங்கள் தலைமுறை தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த வரிசையில் தலைமுறை தலைமுறைக்கு பயனுள்ள திட்டம்தான் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு லட்சம் மின் இணைப்புகள் வழங்கக்கூடிய திட்டமாக இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக உழவர்கள் பயன்பெறுவதால் தங்களுக்கு மட்டுமல்ல இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய இருக்கிறார்கள் அத்தகைய மகத்தான திட்டம்தான் இந்த திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் இங்கே எனக்கு முன்னால் அமைச்சரவையில் குறிப்பிட்டதைப் போல ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேருக்கு புதிய மின் இணைப்புகள் தரப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேருக்கும் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கும் தான் புதிய இணைப்புகள் தரப்பட்டன இதைத்தான் நீங்கள் நினைச்சு பார்க்கணும் அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இருந்த வேறுபாடு என்ன என்பது இதுதான் பத்தாண்டு காலத்தில் சுமார் ரெண்டு லட்சம் இணைப்புகள் தான் அதிமுக ஆட்சியிலே தரப்பட்டன ஆனால் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து நான்கு மாசத்துல ஒரு லட்சம் இணைப்புகளை இப்போ கொடுக்க போறோம் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா இதை விட வேகமான ஒரு ஆட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது திமுக ஆட்சி என்பதை உழவர்களின் ஆட்சியாக வேளாண்மை புரட்சி செய்யும் தான் எப்பொழுதும் இருந்திருக்கிறது இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதில் யாருக்கும் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சில நாட்களுக்கு முன்னால் விவசாய சங்க பிரதிநிதியைச் சார்ந்த ஒருவர் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக துணிச்சலாக ஒன்றிய அரசு மீது பயந்து கொண்டு இல்லை ஒன்றிய அரசு எச்சரிக்கக்கூடிய வகையில் அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாம் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் இதை உழவர் பெருங்குடி மக்கள் நிச்சயம் மறக்க மாட்டேங்குது காவேரி நதிநீர் பங்கீடு போன்ற பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வேளாண் மக்களுடைய சிறு கோரிக்கையாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக செவிமெடுத்து அதனை நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான் பிறந்தபோதுதான் காவேரி ஒப்பந்தமும் உருவானது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறார் அந்த காவேரி பிரச்சினையை தீர்ப்பதற்காக முழு முயற்சி எடுத்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காவேரி நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதன் முதலில் தீர்மானமும் நிறைவேற்றினார்கள் உச்ச நீதிமன்றத்தில் காவேரி பிரச்சனை தொடர்பான வழக்கையும் போட்டார்கள் அன்றைக்கு பிரதமராக இருந்த விபி சிங் வருடத்தில் வலியுறுத்தி காவேரி நடுவர் மன்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அமைக்க வைத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இறுதி தீர்ப்புக்கு முன்னால் இடைக்கால தீர்ப்பை பெற்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களை வற்புறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காவேரி கண்காணிப்பு ஆணையம் அமைக்க காரணமாக இருந்தவரும் முத்தமிழறிஞர் தலைவர் தான் காவேரி இறுதி தீர்ப்பும் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி மட்டுமே என்றுதான் தீர்ப்பு வந்தது அதற்கு பின்னால் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் முடிவின்படி நாம் நீதிமன்றத்துக்கும் போனோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் கூட்டுறவு வங்கிகளில் உழவர்கள் வாங்கிய ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் ரத்து செஞ்சதும் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் அதுவும் எப்படின்னா இன்னும் இன்றைக்கி தான் நினச்சி பார்க்குறேன் பதவியேற்ற அன்றைக்கு ஒரு முதலமைச்சர் பதவியேற்றுக்கிட்டாருனா நேராக கோட்டைக்கு போவாங்க கோட்டையில் போய் கோப்புகளை பார்த்து அங்கே கையெழுத்து போடுவாங்க அதுதான் மறுபடியாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் கலைஞர் அவர்கள் கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்பையை விழாமேடைக்கு வரவழைத்து அந்த விழா மேடையிலேயே கையெழுத்து போட்டு ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தார் நிலமற்ற ஏழை உழவு தொழிலாளர்களுக்கு நிலம் வழங்குவேன் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே நிலமும் வழங்கப்பட்டது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி பத்தொன்பது ஏக்கர் நிலத்தை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது பேருக்கு வழங்கிய தான் கலைஞருடைய ஆட்சி இவை அனைத்துக்கும் மேலாக உழவர்களுக்கு இலவச மின்சாரம் அறிவித்ததும் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு முதல் உழவர்கள் மின்கட்டணத்தில் சலுகை கேட்டு போராடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மின்கட்டணத்தில் சலுகை இல்லை ஒரு பைசாக குறைக்க வேண்டும் என்று தான் விவசாயிகள் வச்ச கோரிக்கை மறைந்த நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டமே தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு ஆட்சிக்கு வரும் கலைஞர் முதலமைச்சராக வந்து உட்காடுறாரு யாரும் கோரிக்கை வைக்கலை போராட்டம் நடத்தலை ஒரு கோரிக்கை மனுவை கூட கொண்டு வந்து முதல்வர் கலைஞர் இடத்துல கொடுக்கல ஆனால் கோட்டைக்கு சென்றார் சட்டமன்றத்திலே அவர் எழுந்து அறிவித்தார் கடந்த கால ஆட்சியிலே ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினீங்க இப்போ திமுக ஆட்சியில் நீங்கள் ஒரு பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை என்று கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்தார் இந்த வரிசையில் தான் ஒரு லட்சம் புதிய இணைப்புகள் என்ற ஒரு புதிய திட்டத்தை நாம் தொடங்கி வச்சுருக்கிறோம் ஒரு லட்சம் புதிய இணைப்புகள் வழங்குகிறோம் அதிலும் பெரும்பாலும் இலவசமாக வழங்குகிறோம் என்றால் தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது ஏதோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க அது உங்களுக்கு தெரியும் செழிப்பாக அல்ல கடந்த கால ஆட்சியாளர்கள் இதை சீரழித்துட்டு போயிருக்கிறாங்க இதுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை ஒன்று புள்ளி ஐந்து ஒம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு கடனில் இருக்கிறது மின்சார வாரியம் ஆண்டுக்கு பதினாறாயிரம் கோடி ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறது மிக அதிகமான விலை கொடுத்து மின்சாரம் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க குறுகிய கால ஒப்பந்தங்களாக இல்லாமல் மிக நீண்ட கால ஒப்பந்தங்களாக போட்டிருக்கிறாங்க இதை விட கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி பதிவேட்டில் இருப்பதும் இருப்பு இருப்பதும் வித்தியாசமாக இருக்குது அதுலேயும் முறைகேடுகள் அமைச்சர் சொன்ன மாதிரி பராமரிப்பு பணிகளே நடைபெறலை கடந்த கால ஆட்சியில் கடந்த பத்து வருஷம் ஆட்சியில் கூடுதலாக நிறுவப்பட்ட நிறுவசக்தி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொரு மெகாவாட் அதில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு மெகாவாட் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று கலைஞர் வர்க்க முதலமைச்சராக இருந்தபோது திட்டமிடப்பட்டவையாகும் ஆகும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளில் நிறுவப்பட்ட நிறுவசக்தி வெறும் ஐம்பத்தி மூணு மெகாவாட் தான் இப்படி கடந்த அதிமுக ஆட்சியில் மின்சார வாரியத்தின் பலங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இதிலிருந்து மின்சார வாரியத்தை காப்பாற்றுவதற்கான பணிகள் இப்போ தொடங்கியிருக்கு பராமரிப்பு பணிகள் துரிதமாக நடந்திருக்கு புதிய மின் திட்டங்கள் உருவாக்குவதற்கு இருக்கிறோம் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மெகாவாட் மின்சாரத்தை வரும் பத்தாண்டு காலத்தில் தயாரிக்க திட்டப் பணிகள் தொடங்கியிருக்கு ஏற்கனவே திட்டமிடுதலில் இருக்கக்கூடிய பணிகளை விரைந்து முடிக்க சொல்லியிருக்கிறோம் சூரிய சக்தி மின்சார தயாரிப்புக்கு முன்னுரிமை வழங்க இருக்கிறோம் திருவாரூரில் முதல் சூரிய சக்தி பூங்கா அமைக்கப்படவிருக்கிறது சூரிய மின்சக்தி புனல் நீரேற்ற மின் உற்பத்தி மற்றும் இயந்திர மின் திட்டங்களை தொடங்குவதற்கான ஆலோசனைகளை வழங்கவும் நிதி தேவையான ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை திரட்டுவதற்கும் இந்திய மரபுசாரா அலைசக்தி மேம்பாட்டு நிறுவனத்தோடு கடந்த ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் மரபு சாரா அலைசக்தி துறையில் இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தை போட்ட ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் என்பதை நான் பெருமையோடு சொல்கிறேன் எரிவாயு இயக்க மின் திட்டங்களை எண்ணூரில் அமைக்க சாத்தியக்கூறிய ஆராய சொல்லியிருக்கிறோம் மின் இழப்பை செய்ய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது அனைத்துக்கும் மேலாக நுகர்வோர் குறைகளை உடனடியாக தீர்த்து வருகிறோம் ஆட்சி பொறுப்புக்கு அந்த ஒரு மாத காலத்தில் மின்னகம் என்ற மையத்தை நான் தான் தொடங்கி வச்சேன் அதில் பதியப்பட்ட புகார்களை தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் மக்களோடு நேரடியாக இருக்கக்கூடிய துறை இந்த மின்சாரத்துறை அந்த துறையை யாராலும் குறை சொல்ல முடியாத துறையாக ஆக்க வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நான் ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்கிறேன் இன்றைக்கு புதிய இணைப்பு பெற்றவர்கள் மின்சாரத்தை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மின்சார தயாரிப்பு என்பதே மிகப்பெரிய செலவு வைக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது அதனால் முடிந்த அளவிற்கு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் கடந்த கால தவறுகளிலிருந்து துறை மீள்வதற்கு அமைச்சர் அதிகாரிகள் மட்டும் உழுச்சா பார்த்தாது பொதுமக்களாக இருக்கக்கூடிய தங்களால் முடிந்த அந்த ஒத்துழைப்பையும் நீங்கள் தர வேண்டும் உழவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஒரு லட்சம் உழவர்களுக்கு புதிய மின் ஆணையை இன்று வழங்கியிருக்கிறோம் இது தமிழ்நாட்டில் உழவு புரட்சிக்கு அடித்தளமாக அமையட்டும் உற்பத்தி பரப்பு அதிகமாக இது உதவிகள் செய்யட்டும் மின்துறை அமைச்சராக இருந்தாலும் வேளாண் துறையைச் சார்ந்த உழவர் பெரும்படி மக்களும் சேர்த்து நல்லதொரு திட்டத்தை செயல்படுத்திய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜ் அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அனைவரும் சேர்ந்து இம்மண்ணையும் மக்களையும் காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்